ஸோ எஸ்டர்டே வந்து நம்ம செஷன்ல என்ன பார்த்தோம்னா, ஜஸ்ட் வந்து வெப் இன்ட்ராக்ஷன் வந்து எப்படி பண்ணுறது, செலக்டர்ஸ்னா என்ன, ஸோ அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து வெப் இன்ட்ராக்ஷன்லேயே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் வந்து ட்ரை பண்ணுவோம். அண்ட் லெட் மீ ஓப்பன் ஆர்பி யூஐ பாத் ஆட்டோமேஷன் ஆப். ஸோ நேற்று கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட். ஸோ எஸ்டர்டே வந்து பார்த்தோம் ஒரு டேபிளை வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இன்னொன்று என்னென்னா, சிமிலர் பேட்டர்ன், ஓகேங்களா, ஒரு வெப் பேஜில் சிமிலர் பேட்டர்னில் இருக்கிற டேட்டாவை எப்படி வந்து மல்டிபிள் பேஜில் வந்து இருக்கிற டேட்டாவை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிருவோம். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு அமேசான் பேஜுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் எல்லாம் டைட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிமிலர் ஹெட்டரில் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, பட் இங்கே நான் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுக்கும்போது இங்கே சிமிலர் பேட்டர்ன் என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு தெரியல, பட் லெட் மீ செக். ஸோ சைஸ் மீடியம், கலர் பேஸ் அண்ட் ஆப்பிள் ஐஃபோன் 15 ப்ரோ, இதோட ஹெட்டர் டூ அண்ட் கிளாஸு. ஓகே, இங்கே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். நீங்கள் இதில் பார்க்கும்போது நான் உங்களுக்கு வந்து சிமிலர் பேட்டர்ன் இருக்கா இல்லையான்னு நான் யூஐ பாத்தில் காட்டுறேன். ஓகே, லெட்ஸ் கோ டு டிசைன் டேப் அண்ட் கிளிக் ஆன் சீக்வன்ஸ். 1 செகண்ட். ஓகே, கிளிக் ஆன் நியூ சீக்வன்ஸ். இது வந்து என்ன கொடுக்குறேன்னா, எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா சிமிலர் பேட்டர்ன். ஓகே, சிமிலர் பேட்டர்ன். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணணும், ஒரு வெப்போட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஆக்டிவிட்டி பேனல் போயிட்டு யூஸ் அப்ளிகேஷன் ப்ரௌசர். ஓகே, யூஸ் அப்ளிகேஷன் ப்ரௌசரை வந்து நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ லெட் மீ கோ டு ஹோம் பேஜ். ஓகே, அண்ட் என்ன பண்ணுறேன்னா ஹோம் பேஜ்க்கு போயிடுறேன். அண்ட் லெட் மீ புட் இட் அமேசான் டாட் இன் அண்ட் தென் கோ பேக் டு யூஐ பாத் ஸ்டூடியோ. கிளிக் ஆன் ஹைலைட் கிளிக். ஓகே, நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் வந்து இப்போதைக்கு நெவர் கொடுத்துருங்க. உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் வந்துட்டு இஃப் நாட் ஓப்பன் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். அண்ட் ரீசைஸ் வந்து மேக்ஸிமைஸ். ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணும்போது மேக்ஸிமைஸ் ஆகும். இந்த 3 வந்து ஆப்ஷன் வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே டைப் இன் டூ. ஓகே, டைப் இன் டூ வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த பர்டிகுலர் பிளேஸில் போயிட்டு என்னுடைய ப்ராடக்ட் வந்து டைப் பண்ண போகிறேன். அதுக்கு ஆங்கர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இங்கே வந்து எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, கிளிக் ஆன் கன்ஃபார்ம். ஓகே, அண்ட் இங்கே வந்துட்டு நான் வந்து ஐஃபோன் அப்படின்னு நடிக்கிறேன், ஐஃபோன் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, நான் வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது ஒரு பட்டனை கிளிக் பண்ண போகிறோம் இல்லையா, அப்போ கிளிக் ஆக்டிவிட்டி. ஓகே, தென் கோ அண்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் கிளிக் ஆக்டிவிட்டி, அகெயின் இண்டிகேட் அண்ட் கோ ஆன் கிளிக் ஆன் கிளிக் ஆக்டிவிட்டி. இதுக்கு ஆங்கர் வந்து தேவையில்லை. ஓகே, நான் ஆங்கர் எங்கே தேவையில்லை எங்கே வேணுன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, நான் கிளிக் ஆன் கன்ஃபார்ம். ஸோ இப்போ கிளிக்கும் பண்ணிட்டீங்க. கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா, மேனுவலாக வந்து டைப் பண்ணி பாருங்கள், நீங்கள் என்ன ப்ராடக்ட் கொடுத்தீங்களோ. ஐஃபோன் கொடுத்துட்டு கோ ஆன் கிளிக். இப்போ இந்த பேஜுக்கு போயிட்டோம். இந்த பேஜில் நான் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஓகே, நான் வந்து என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்ட்ராக்ட் ரெக்கார்டிங்கில் ஒர்க் ஆகும், பட் இதில் 1 செகண்ட். எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா டேபிள் அண்ட் நான் இண்டிகேட் பண்ணுறேன் செலக்ட். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்பான்சர் ப்ராடக்ட். ஸ்பான்சர் ப்ராடக்ட் வந்து இங்கே 2 3 தான் இருக்குது. நான் ஸ்பான்சர் இல்லாத ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணுறேன், இந்த ஆப்பிள் ஐஃபோனை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன கேட்குதுன்னா, எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட், எக்ஸ்ட்ராக்ட் யூஆர்எல்னு கேட்குது. நான் எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட் கொடுக்குறேன், எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்து நான் இங்கே செலக்ட் பண்ணோடனே இதோட சிமிலர் பேட்டர்ன் வந்துட்டு இங்கேயும் சிமிலர் பேட்டர்ன், இங்கேயும் சிமிலர் பேட்டர்ன். ஸோ அப்படியே வந்து கீழே வரைக்கும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமிலர் பேட்டர்ன் வந்து இருக்குது. ஓகே, கேப்சர் ஆகிடுச்சு. ஓகேவா, ஆட்டோமேட்டிக் கேப்சர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து அந்த பர்டிகுலர் நான் எது கேப்சர் பண்ணணும், ஏன்னா இது சிமிலர் பேட்டர்ன் கிடையாது. ஓகேவா, ஸோ அடுத்தது
நான் இந்த ப்ரைஸை வந்து கேப்சர் பண்ணுறேன். ப்ரைஸை கேப்சர் பண்ணோட செலக்டட் எலிமெண்ட் சீம்ஸ் டு பி பார்ட் ஆஃப் நியூ காலம், கிளிக் ஓகே டு கிரியேட் நியூ கண்டினியூ. ஓகே அண்ட் ஓகே ஓகே ஸோ இது ரீப்ளேஸ் ஆகிடுச்சு கரெக்டாக. ஸோ காலம் ஒன் அண்ட் ஒன் செகண்ட் டெலிட் இட் அண்ட் அகெயின் கேன்சல் அண்ட் ட்ரை இட் அகெயின் செலக்ட். ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணேன், தென் டெக்ஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். ஓகே அண்ட் அடுத்தது ஒரு காலம் ஆட் ஆகிடுச்சு, மறுபடியும் வந்து செலக்ட் பண்ணுறேன் அண்ட் இந்த அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகே எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட் அண்ட் கன்ஃபார்ம். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது அமௌண்ட்டும் வந்து கீழேலாம் ஹைலைட் ஆகிருக்கு. ஓகே அண்ட் ஏதாவது பிளேஸில் ஹைலைட் ஆகலைன்னா அந்த பிளேஸ் கொடுத்தோன்னா அதுக்கு ஈக்குவலான இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே நான் இப்போ ஒத்திக்கி வந்து காலம் ஜீரோ வந்துட்டு ப்ராடக்ட் நேம் அண்ட் அமௌண்ட் எடுத்திருக்கேன். ஓகே அண்ட் இந்த ஸ்டார் வந்து கேப்சர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு திஸ் இஸ் ப்ரைஸ். ஓகே அண்ட் திஸ் இஸ் ப்ராடக்ட் நேம். ஓகே ப்ராடக்ட் நேம். ஸோ இப்போது இங்கே நீங்கள் வந்து ப்ரீவியூலையும் தெரியும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாரும் எடுக்கணும் அப்படின்னா மறுபடியும் செலக்ட் டேட்டா டு எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் கோ ஹியர் ஹைலைட் ஸ்டாரு. ஸோ அது வந்து இங்கே அவுட் ஆஃப் இந்த நம்பர்ஸில் வருது எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட்டு. ஓகே ஸோ எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு இங்கே அடுத்தடுத்து எங்கெங்கெல்லாம் ஹைலைட் ஆகுது பாருங்கள். ஹைலைட் ஆகிடுச்சு. நான் வந்து ஜஸ்ட் லைக் வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன் அண்ட் காலம் நேம் வந்து RATING ரேட்டிங்ஸ்னு கொடுத்துட்டேன். ஓகே அண்ட் கன்ஃபார்ம். ஓகே இப்போது எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா ஃப்ரம் மல்டிபிள் பேஜஸா அப்படின்னு கேட்குது. ஓகேவா இப்போ எஸ் கொடுத்தேன் அப்படின்னா நான் ஹைலைட் பண்ணணும். ஸோ என்னென்னா எனக்கு வந்து அடுத்த பேஜில் வந்து எதை நான் பேஸ் பண்ணி வந்து அடுத்த பேஜுக்கு போவேன், இந்த ஒன் அண்ட் டூ இல்லை நெக்ஸ்ட் பட்டன் கரெக்டாக. ஸோ அப்போ எஸ்ன்னு கொடுக்குறேன், தென் ஹைலைட் பண்ணுங்க எதை வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பட்டனை வந்து ஹைலைட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பட்டனை ஹைலைட் பண்ணிட்டேன் அண்ட் தென் கிளிக் ஆன் சேவ் அண்ட் க்ளோஸ். ஓகே இல்லை ப்ரிவ்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ராடக்ட் நேம் ப்ரைஸ் அண்ட் ரேட்டிங்ஸ். ஓகே அண்ட் க்ளோஸ் இட் அண்ட் கிளிக் ஆன் சேவ் அண்ட் க்ளோஸ். ஓகே இப்போது இந்த டேட்டா வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் அதாவது ஸ்டோர் பண்ணணும் ஒரு எக்ஸல் அப்படின்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் சே வந்து கண்ட்ரோல் கே அண்ட் அமேசான் டேட்டா. ஓகே அமேசான் டேட்டா அப்படின்னு இருக்கேன். ஓகே அண்ட் லெட் மீ கோ ஹியர் அண்ட் சேஞ்ச் இட் அமேசான் டேட்டா. ஓகே அண்ட் இப்போ கோ டு ரைட் ரேஞ்ச். ரைட் ரேஞ்ச் ஒர்க் புக் ஆக்டிவிட்டி எதுக்கு நம்ம இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. நான் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு இங்கே இந்தியன் ஸ்டேட்னு இருக்கு இல்லையா, ஸோ இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன் அமேசான் ப்ராடக்ட். ஓகே அமேசான் ப்ராடக்ட் அண்ட் ரைட் கிளிக் அண்ட் கிளிக் ஆன் நியூ கோ டு எக்ஸல் அமேசான் ப்ராடக்ட் டீடைல்ஸ். ஓகே அண்ட் செலக்ட் அண்ட் கிளிக் ஆன் ஓப்பன் அண்ட் இங்கே வந்து ஷீட் ஒன்று தான் டிஃபால்ட்டாக இருக்கும். ஷீட் ஒன் அண்ட் டேட்டா டேபிள் வந்து டிடி சாரி அமேசான் டேட்டா. ஓகே ஸோ இன்க்ளூடிங் வந்து ஹெட்டர்ஸ். ஓகேவா இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாமா. ஸோ லெட் மீ க்ளோஸ் திஸ். ஓகே அண்ட் கோ ஹியர் அண்ட் ரன் ஃபைல். நான் ரன் ஃபைல் கொடுக்குறேன். ஓகே கிளிக் ஆன் ரன் ஃபைல். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. டைப் இன்ட்டு கொடுத்தோம், டைப் இன்ட்டு கிளிக்லாம் கொடுத்துருக்கோம்ல. ஸோ ஓகே டைப் ஆகிடுச்சு, சர்ச் பண்ணுது. இப்போது ஃபஸ்ட் பேஜில் இருக்கு, இப்போ செகண்ட் பேஜ் போயிடுச்சு. ஓகே ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பேஜும் வந்து மூவ் ஆகும். மூவ் ஆகிட்டு டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்துட்டு எக்ஸலில் வந்து லோட் பண்ணும். ஓகே
ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ போய் டேட்டா செக் பண்ணுவோம், ரிசல்ட்டு அண்ட் அமேசான் ப்ராடக்ட் அண்ட் ஓப்பன். ஏன் ரைட் ஆகலை? ஸோ ஐஃபோன் கோ டு எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் அமேசான் டேட்டா அண்ட் ரைட். ஓகே செல், இன்னும் ரன் ஆகிட்டு இருக்கா? ஓகே, ஓ மை காட். ஓகே சாரி, நான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் போதே ஓப்பன் பண்ணிட்டேன், இட்ஸ் மை மிஸ்டேக். ஸோ என்ன பண்ணுறேன்னா லிமிட் கொடுத்துட்றேன் நான். ஸோ மேக்ஸிமம் பேஜஸ் வந்து கொடுத்துட்றேன், எல்லா பேஜஸும் எனக்கு தேவையில்லை. ஸோ மேக்ஸ் பேஜஸ் அண்ட் ஆர் மேக்ஸிமம் ரோஸ், 1000 ரோஸ் இருக்குது, நான் வந்து ஒரு 50 ரோஸ் கொடுக்குறேன். ஓகே அண்ட் ஒன்லி 50 ரோஸ் கொடுக்குறேன், எனக்கு 50 ரோஸ் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அண்ட் கோ ஹியர் அண்ட் கிளிக் ஆன் ரன் ஃபைல். ஓகே ஸோ இப்போ கோ அண்ட் செக். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நேம் அண்ட் ப்ரைஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இது வந்து சிம்லர் பேட்டர்ன், ஓகேங்களா? இது என்னென்னா சிம்லர் பேட்டர்ன் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. நேற்று வந்து ஒரு டேபிள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா டேபிள் ஆக்டிவிட்டியை வச்சு சிம்லர் பேட்டர்னாக இருக்கிற டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே